Hi, welcome to A2KDK channel. This is DK. TNEA 2020 Anna University Online Counseling. அடுத்தது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வந்து ஒகேஷனல் கவுன்சிலிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த இப்போ ஜெனரல் கவுன்சிலிங்கில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, நம்மளுக்கு பேரே தெரியாத காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது? ஓகேங்களா? அந்த காலேஜில் அந்த பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன கம்பெனிஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க, கோர் கம்பெனிஸ் எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்க, ஐடி கம்பெனிஸ் எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ போயிருக்கு, ஹையர் ஸ்டடீஸ் அந்த காலேஜில் இருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் போய் படிக்க போகிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த காலேஜில் போய் படிச்சிருக்கிறாங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் எப்படி எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃபோர் இயர்ஸ் நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவாக இருக்குது கண்டிப்பாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் த சிலபஸ், நம்ம படிப்பை தாண்டி அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் சப்ஜெக்டை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா நாளையில் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். என்ன காரணம் அப்படின்னா சப்ஜெக்டை தாண்டி நீ என்ன தெரிஞ்சிருக்கிற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அந்த காலேஜஸ் வந்து என்ன மாதிரி ஸ்கில்லெல்லாம் வந்து பசங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ரிட்டன்ஷன் பீரியட், ஒரு ஃபேக்கல்ட்டி அந்த காலேஜில் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? அதுபோக பிஹெச்டி ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ பேர் அந்த காலேஜில் இருக்கிறாங்க இண்டிவிஜுவல் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுபோக அந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, மினிமம் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் எவ்வளோ இருக்கிற காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே சார், இவ்வளோ பேராமீட்டர்ஸ் நான் எங்கே சார் போய் பார்க்குறது, இதெல்லாம் நான் ஒரு ஒரு காலேஜில் போய் கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்னா அது பாசிபிலிட்டி கிடையாது. இதுக்கு தான் வந்து நீங்கள் எதை செக் பண்ணணும்னா அந்த காலேஜுடைய NIRF ரேங்கிங், NBA அண்டு NAC இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே சார், இந்த NIRF ரேங்கிங் நான் எதில் போய் பார்க்கணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, MHRD NIRF ரேங்கிங் 2020 கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் லாஸ்ட் இயருக்கான 2020க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் கொடுத்துருவாங்க. அது நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங், மெடிசன், லா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டென்டல் இது மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இதில் அரௌண்ட் வந்து ஒரு 20 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐ மீன் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இந்த இதில் NIRF ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜ் லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் படித்து முடிக்கும்போது நிறைய பிளேஸ்மெண்ட்டோட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி NIRF ரேங்கிங் பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் லிஸ்ட் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.